संगम बाली संगम முதல் நாளே
இவங்கெல்லாம் அன்பு பத்தி படிச்சாங்களானே, அதனால நாம அன்பா இருக்கிறதுனால அவங்களும் அன்பா இருப்பாங்களானே? கரெக்ட்டா சொன்னாரு. ஏனா இன்னைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க போறீங்கண்ணா? இன்னைக்கு மூணு நாள் ஆயிப்போச்சு. ஆமா, அது என்ன சொல்ல தெரியுமா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான் பலகீனம் உள்ளது என்று செப்ப சொன்ன. ஆமா, நல்ல வசனம். எல்லாரும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா இந்த காலத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணாதானே நாம பிழைக்க முடியும். பிரேயர் நம்ம வாழ்க்கையில முக்கியமானது உண்டு. இன்னைக்கு நம்ம கூட பேச முக்கியமானவங்க ஒருத்தங்க வராங்க. அவங்கள நம்ம பூபாலனே கூப்பிட்டு வராங்க. எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? கூப்பிட்டுலாமா அவங்கள? சரி, ஓகே, பூபாலனே இங்க வாங்க. ஹாய், வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? மாநிலம் அவர் கேட்டு பாரு. என்ன சாப்பிட்ட நீங்கறியா இப்ப என்ன படிக்கிற? ஆ, இப்போ ஃபர்ஸ்ட்
வருஷம் மதுரை பிடிச்சா என்ன அடுத்த வருஷம் மதுரை பிடிக்க எனக்கு அடுத்த வருஷம் மதுரை பிடிக்கா டேய் ஒரே வகுப்புல ரெண்டு வருஷம் இருக்கிய உனக்கு வெக்கமால ஏண்டா ஏண்டா சிரிக்க சரி விடு நீ வந்து எதுக்க பாஸ் ஆகாம இருக்க ஏன் படிப்பு வரலையா எனக்கு கடித்து மண்டலி ஏற மாட்டேங்கண்ண மண்டலி ஏற முடியுக்கா இப்ப நம்ம திரும்ப ரிப்பீட்டா பண்ண போறோம்
எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் எஞ்சி நின்னு பண்ணலாம். ஸ்டாண்ட் அப். பாலிய சங்கம், பாலிய சங்கம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த விபிஎஸ் மூன்றாவது நாளில் சூப்பராக அழகாக ஜோராக பாட்டு பாடினீங்க, ஆக்ஷனோட பாடினீங்களே, மேஜிக் பார்த்தீங்களா? வெரி குட். பப்பட் கூட பேசுனீங்களா? சூப்பர். இப்போ சூப்பராக ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? சரி, ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ப்ரேயர் பண்ணிடலாமா? அப்படி கண்ணை முடிக்கோங்க. ரைட், அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் இப்பொழுது கதை கேட்க போகிறோம், கதை மூலமாக என் கூட பேசுங்க. ஆமேன். சரி, தேங்க்யூ, உட்காந்துக்கோங்க. ரைட், கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னொரு குட்டி வசனம் சொல்லித்தரேன், சொல்கிறீங்களா? அதெல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 26:41 மத்தேயு 26:41 பேஜ் நம்பர் புதிய ஏற்பாடில் 42. சரியா, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சார், ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு. என்ன தெரியுமா, மனுஷனுக்கு எல்லாருக்குமே சோதனை வரும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, சோதனை வரும், நீங்கள் சோதனையை ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நிறைய குட்டி பிள்ளைங்க நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது, ஆனால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படி கண்ணை திறந்துட்டே ஜபம் பண்ணணுமா? சரி, அப்படி இல்லை, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை நம்ம தாண்டி போகணும், நிறைய சோதனை வரும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா நம்ம ரொம்ப அலர்ட்டாக, அதுக்கு முன்னாடியே நம்ம ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணி நம்ம வாழ்ந்தோன்னா அந்த சோதனையெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம். எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படி பார்க்குறது தானே டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ரெடியாகணும், ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி நம்ம சோதனை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஏசப்போடைய பலன் தேவை, அதற்கு நம்மளுடைய ஜபம் தேவை. சரியா, பைபிளில் ஏசப்போ கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 12 சீஷர்கள். 12 சீஷர்களையும் ஏசப்பா வந்து அழகாக நேசித்து அப்படி நிறைய ஊழியங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஏசப்போடைய அந்த சிலுவை மரணத்துக்கு நேராக போகிற அந்த டைமில் வந்து, அதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து சீடர்களை கூட்டிகிட்டு போனாங்க. கெட்சமனே அவர் ஒரு தோட்டத்துக்கு போனாங்க. சீஷர்களெல்லாம் அங்கே உட்கார வச்சாங்க, நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பா ஜபம் பண்ண போனாங்க.
ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டு ஏசப்பான்னு ஜெபம் பண்ணாங்க. பிதா கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆனால் வந்து மறுபடியும் வந்து பார்க்குறாங்க, சீசர்கள் எல்லாரும் நல்லா குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா பார்த்தாங்க, ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, தூங்காதீங்க. ஆ அப்படியா, சரி. உடனே ஏசப்பா மறுபடியும் ஜெபம் பண்ண போயிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா சீடர்கள் எல்லாம் குரட்டை போட்டு நல்ல குரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா வந்தாங்க, எலும்புங்க ஏன் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு மணி நேரமாக நீங்கள் முழிச்சிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா, இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏசப்பா சொன்னாங்க, சொன்னாங்க ஏசப்பா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. ஆனால் இந்த பேதுரு கிட்ட ஏசப்பா சொன்னாங்க, பேதுரு நீ இன்னும் நிறைய சோதனையெல்லாம் நீ பார்க்க போகிற, அதுக்குன்னு நீ விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே டைம் இல்லை, ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஏசப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏசப்பாவை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பேதுரு அப்படியே ஏசப்பாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படி ஒளிஞ்சு கிடந்து பார்த்துட்டு அப்படியே மெதுவு அப்படியே போனான். உடனே அங்கே இருக்கிற ஒரு லேடி அப்படி பார்த்தாங்க, இந்த ஆளை ஏசப்பா கூட பார்த்த மாதிரியே தெரியுதே, ஏய் இங்கே வா, என்னம்மா நீயும் அந்த இயேசு கூட இருந்தவன் தானே, இயேசுவா எனக்கு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே, இயேசுவான்னு எனக்கு யாரும் தெரியாது. ஐயோ ஏசப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, ஏசப்பாவை மறுதளிச்சிட்டான், யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். இன்னொரு முறை இன்னொரு அம்மா கேட்டாங்க, ஏ இந்த ஆளை பார்த்தா ஏசு கூட இருந்த மாதிரியே தெரியுது, நீ அந்த ஏசு கூட இருந்தாள் தானே, ஏசுவா நீ வேற யாரை சொல்கிற, எனக்கு யாருன்னே தெரியாது. ரெண்டாவது முறை ஏசப்பாவை மறுதளிச்சிட்டான். மூணாவது முறை இதே மாதிரி ஒரு ஆள் கேட்டார், நீ அந்த ஏசு கூட இருந்தவன் தானே, சத்தியமாக தெரியாது எனக்கு ஏசுன்னே, எனக்கு யாருன்னே தெரியாது. சத்தியம் பண்ண தொடங்கினான், சபிக்க தொடங்கினான், சோதனையில் விழுந்துட்டான். ஜெபம் பண்ணங்கள் ஜெபம் பண்ணலை, அதனால் சோதனையில் விழுந்துட்டான். சேவல் கூவிச்சு, ஏசப்பா சொன்னாங்கல்ல சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூணு நேரம் நீ என்ன மறுதளிப்பன்னு ஏசப்பா சொன்னாங்களா, ஐயோ நான் என்ன ஏசப்பா யாருன்னு தெரியாதுன்னு நான் மறுதளிச்சிட்டேனே, மனங்கசந்து அழுதான். அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணான், பார் தம்பி தங்கச்சி இந்த பேதுருக்கு சோதனை வந்துச்சு, சோதனையில் விழுந்துட்டான், சோதனையில் ஜெயிக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினான். பாருங்கள் தம்பி தங்கச்சி, நம்மளும் என்ன செய்யணும்னா நிறைய சோதனை வரும், அதெல்லாம் ஜெயிக்கணும்னு நம்ம ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணணும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணோம். சரி, இப்போ சூப்பராக ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு அழகா அப்படி பச்சை பசேல்னு ஒரு சூப்பராக ஒரு சூப்பராக கிராமம் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அப்படி பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு, வா பியூட்டிஃபுல். அப்படி பார்த்தா அப்படி நிறைய மரங்கள் வாழை தோட்டங்கள் அப்படியே இருந்துச்சு. அப்படியே பார்த்தாங்க, வா எவ்வளோ அழகான தென்னை மரம், நிறைய அழகான காயெல்லாம் காய்க்குது. அப்படி அந்த கிராமத்தை சுற்றியே அப்படி பசுமையாக இருந்துச்சு, அழகான ஒரு மலை அடிவாரத்தில் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு இருந்துச்சு, அந்த மலை ஓரத்தில் சின்ன குடிசை வீடு இருந்துச்சு. அந்த சின்ன குடிசை வீட்டில் ஒரு அம்மா ஒரு அப்பா ரெண்டு குட்டி பிள்ளைங்க நாலு பேர் அந்த வீட்டில் வாழ்ந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க என்னதை செஞ்சாலும் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிட்டு தான் செய்வாங்க. குட்டி பிள்ளைங்கிட்ட சொன்னாங்க, டேய் குட்டீஸ் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் எழுப்புங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிட்டு தான் நீங்கள் காஃபி குடிக்கணும். ம், சரி மம்மி. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அந்த குட்டி பிள்ளைங்க அழகாக கேட்பாங்க. எதை செஞ்சாலும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் செய்வாங்க. காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஹோம்ஒர்க் எழுதுங்க, ஹோம்ஒர்க் எழுதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும், நீங்கள் பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கீங்களா, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும்ல. ம், சரி மம்மி. ஏசப்பா ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி அவங்க அம்மா சொல்கிறபடி அழகாக சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணிட்டு தூங்குவாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, சைக்கிள்லேயே போய் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு வர்றது தான் இந்த பிள்ளைங்க எல்லோரும் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் மூணு பேரும் அம்மா ரெண்டு குட்டி பிள்ளைங்க மூணு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தார், அம்மா 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 என்ன சொல்லுங்கள், அம்மா அங்கே ரோட்டில் ஒரு இடத்துல கூட்டமாக தெரிஞ்சது. சரி அதுக்கு என்ன, இல்லை கூட்டமாக இருந்துச்சா, அங்கே ஒருத்தர் அடிபட்டு ரத்தமாக கிடந்தார். அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்காங்களா, யார் யார் தெரியல, அது இந்த இவங்க அப்பா மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு? உடனே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே உடலை, டேய் குட்டி பிள்ளைங்களா நீங்கள் வீட்டில் இருங்க, சரியா அம்மா போய் பார்த்துட்டு வர்றேன். மம்மி எங்கே மம்மி போகிறீங்க, டேய் இருங்கடா நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அவங்க அம்மா ஓடி போய் அந்த ரோட்டில் போய் பார்க்குறாங்க, அவங்க அப்பா ரத்த வெள்ளத்தில் மறித்து கிடக்கிறாங்க. ஐயோ கதறி அழுதாங்க, ஐயோ என்ன பண்ணு தெரியலையே, கதறி அழுதாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க,
அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் சோகமாக இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே ஜோம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா மறுபடியும், ஐயோ நான் ப்ரேயர் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் ப்ரேயர் பண்ணணும், பிள்ளைங்களா நம்ம ஜோம் பண்ணுவோம், ஏன்னம்மா ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம், நம்ம ஜபம் பண்ணி என்னந்தம்மா கண்டோம், பாருங்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிங்க, கடைசியில் அப்பா இறந்து போயிட்டாங்க. இல்லைடா சோதனை வரதான் செய்யும், ஆனால் நம்ம சோதனையில் விழக்கூடாது, நம்ம ஜபம் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. மறுபடியும் இந்த பிள்ளைங்க அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சின்ன குடிசை வீட்டுக்கு பின்னாடி இந்த குட்டி பிள்ளைங்க அழகான தோட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அழகழகான பூஞ்செடிகள், அழகான சூப்பராக அப்படி கொடிகள் மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் விசேஷமாக சூப்பராக வாழை மரம் வச்சுருந்தாங்க. வாழைக்கோள் இருந்துச்சு அவங்க வீட்டில். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா இந்த வாழை எப்போம்மா பழுக்கும், நீ ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்று, சீக்கிரத்தில் இந்த வாழை பழுக்கும் அப்படி சொன்னாங்க. அந்த அந்த வாழைக்காய் அப்படி டெய்லி ஜெபம் பண்ணி, ஏசப்பா சீக்கிரம் அந்த வாழைக்காய் பழுக்கட்டு ஏசப்பா, நான் பறித்து சாப்பிடணும் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை சீக்கிரத்தில் அந்த வாழைக்காயை பறித்து சாப்பிடணுன்ட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த வாழை அப்படி பழுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. நாளைக்கு சரி அம்மா பழுத்துட்டுமா, சரி நாளைக்கு பறிக்கலாண்டா, சரி நாளை. அவங்க ரெண்டு பிள்ளைங்கும் அப்படி நைட்டு தூங்கும்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. காலையில் எழும்புன உடனே அந்த வாழைக்காய் பழுத்தை போய் பறிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க. காலையில் எழும்புன உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு, அம்மா அந்த வாழைப்பழத்தை பறிக்கலாமாம்மா, ம் சரிடா. திடீர்னு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு, புட்டு 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 புட்டு. ஒரு புல்லட்டில் ஒருத்தர் வந்து நின்னார், அம்மா அந்த வீட்டில் யார் இருக்கா? இந்த குட்டி பிள்ளைங்க போனாங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் யார்? ஏய் நான் யாரா, நான் யாருன்னு தெரியல, உங்கள் அம்மாவை வர சொல்லு. அம்மா இங்கே யாரோ வந்திருக்காங்கம்மா, வந்து பாருங்கம்மா. ஆ ஐயா நீங்கள் யாரியா, உங்களுக்கு என்ன வேணுயா? நான் யாருன்னு தெரியல, இவங்க அப்பன் என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கினான் 2 மாதத்துக்கு முன்னாடி, திருப்பி தரலை, அவன் போயிட்டான். அவன் போனால் போகட்டும், அந்த 10,000 ரூபாய் எனக்கு நீ இப்போ வை. ஐயா என்கிட்ட காசு இல்லையா? காசு இல்லையா, நீ போய் சொல்கிற, காசு நிறைய சேர்த்து வச்சுருப்ப, பார்க்க தான் குடிசை விடு, ஆனால் நிறைய காசு சேர்த்து வச்சுருப்ப. ஐயா என்கிட்ட காசு இல்லையா? அப்படியா, அப்போ நீ வட்டி கொடு, 2 மாதத்துக்கு இப்போ நீ வட்டி வைக்கணும், இல்லை நடக்கிறது வேற. ஐயா ப்ளீஸ்யா என்கிட்ட காசு இல்லையா, ப்ளீஸ் சொன்ன கேளுங்கய்யா. அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, உடனே புல்லட்டில் பின்னாடி இருந்து அவன் இறக்குனார், ஓய் இந்த வீட்டுக்குள்ளே போ, வட்டி காசு தரல, வீட்டில் இருக்க ஜாமானெல்லாம் அள்ளிட்டு வந்துடு, உள்ளே என்ன இருக்குன்னு பாருடா. அவன் வீட்டுக்குள்ளே போனான், பின்னாடி போனால் பின்னாடி போய் பார்த்தா அழகான 2 வாழை மரம், வாழைப்பழம் அப்படியே அழகாக இருந்துச்சு. அண்ணாச்சி இங்கே வாழைப்பழம் இருக்குது, ஏய் அந்த வாழைக்கோலையை அப்படி பறிச்சிட்டு வா. உடனே வாழைக்கோலையை அப்படி வெட்டிட்டு வர்றேன், அடுத்த மாதம் வருவேன், வட்டி ஒழுங்காக எடுத்து வச்சுருக்கணும். அதை பறிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப சோகமாக போச்சு. ஐயையோ ஏசப்பட்டதான் நாங்கள் ஜோமனி இந்த வாழை, நாங்கள் வாழையை வளர்த்தோம், ஆனால் இந்த பழத்தை கூட சாப்பிட முடியாமல் போச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலையே. அம்மா போங்கம்மா, நீங்கள் தான் சொன்னீங்க ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும் சொன்னீங்க, நம்ம ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணோம், அப்பாவை இழந்துட்டோம், இப்போ இந்த வாழைக்கண்ணை கூட இழந்துட்டோம், என்ன பண்ணம்மா? சோர்ந்து போகாதீங்கடா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பக்கத்தில் அடுத்த கிரவுண்டில் போய் சூப்பராக விளையாடுவாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி சரி விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நேராக காஃபி குடிச்சிட்டு கிரவுண்டில் விளையாட போகலான்னு போவாங்க. அந்த வீட்டை சுற்றி ஒரு முள்வேலி போட்டிருப்பாங்க, இந்த இடம் விற்பனைக்கு. ஐயையோ விளையாடக்கூட முடியலையா, என்ன பண்ணுன்னு தெரியலையே. இந்த பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சே என்ன வாழ்க்கை, இனி ஜெபம் பண்ணவே கூடாது, அம்மா சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு. நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், ப்ரேயர் பண்ணி ஒன்றும் கிடைக்கல, ப்ரேயர் பண்ண மாட்டேன். பிள்ளைங்க படுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா, நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது விசுவாசத்தில் வளர்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. ஜெபம் பண்ணிட்டு அவங்க அம்மா தூங்கிட்டாங்க. காலையில் எழும்பி டே ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, அந்த குட்டி பிள்ளை அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே அந்த வீட்டில் அழகாக தங்கியிருந்தாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான சில்லுன்னு காற்று வந்துச்சு. பிள்ளைங்க பார்த்தாங்க, அப்படி முழிச்சிட்டாங்க, அம்மா சில்லுன்னு காற்று வீசுது, ஐ ஜாலி சூப்பராக இருக்குது, அப்படியே சாரல் அடித்தது, அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு. அவங்க வீடே அழகு ஜில்லுன்னு சுகமாக இருந்துச்சு, ஏசி ரூமாக இருந்துச்சு, அப்படியே மெதுவாக சாரல் அடித்தது, வா பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக ஜில்லுன்னு இருக்குல்ல, அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. சே ஏசப்பா நமக்கு நல்லா மழை தரங்க. அந்த மழை நிற்கவே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்குது, பயங்கரமான இடி, ஐயோ இடியோடலாம் மழை பெய்யுது, பயமாக இருக்குதே அம்மா, என்ன பண்ணுறது தெரியலையம்மா, மழை பெய்யுதும்மா. மேலேருந்து மழை அந்த குடிசை ஒழுக ஆரம்பிச்சிட்டு, ஐயையோ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலையே.
உன்னை அம்மா சொன்னாங்க, டேய் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சுட்டா வாங்கடா, நம்ம மூணு பேரும் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம அந்த மண்டபத்தில் போய் உட்காரலாம். மூணு பேரும் ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்தில் போய் உட்கார்ந்தாங்க. அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு குளிர், அம்மா அம்மாவை கட்டி கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா குளிருதுமா குளிருதுமா, அம்மா விடுச்சு பிடிச்சிக்கோடா, அம்மா அப்படியே அவங்க சாரியோடு சேர்த்து அப்படியே மூடிக்கிட்டாங்க. அவங்க வீட்டை பார்த்துட்டே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இந்த குட்டி பிள்ளைங்க இந்த நைட்டு நேரத்தில் அப்படியே போகும்போது அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் குளிர், ஐயோ பயங்கரமாக குளிருதே, இந்த நைட்டு நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படி இருக்கும்போது பயங்கரமான புயல், ஆ இடி, அப்படி பயங்கரமான புயல் மலையில் அவங்க வீடு அப்படி இடிஞ்சு விழுந்துச்சு. ஐயோ இருந்த வீடு போச்சே, பிள்ளைங்க பார்த்தாங்க, அம்மா பாருங்கம்மா இந்த ஒரு வீடு போயிடுச்சுமா, சோர்ந்து போகாதீங்கடா, ஏசப்பா எல்லாமே நன்மைக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி அந்த மண்டபத்திலே அம்மா கூட உட்காந்து அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் எழும்பின உடனே, அம்மா காஃபி வேணுமா, காஃபி எங்கடா இப்போ வீட்டுக்கு போனால் காஃபி, வீடு இடிஞ்சு விழுந்திருக்கேன், இப்போ எங்கே நான் காஃபி வாங்கி கொடுக்கறது, அப்படி முழிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து நின்ன உடனே அந்த இடிஞ்சு இருந்த வீடு அப்படி பார்க்குறாங்க. இதான் அவன் வீடு, இந்த வீடு இல்லையோ, இடிஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தா மண்டபத்தில் அவங்க அம்மா ரெண்டு குட்டி பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. அம்மா ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்த்தானே இப்போ சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரா, அவர் வீடு இதானம்மா. ஆமாம்யா அது இதானையா, அப்படி அவர் அவங்க வீட்டில் யாரும் இல்லையா, நாங்கள் தான் ஐயா, அது என் பிள்ளைங்க, அவர் மனைவி தானா, அப்படியா, ஐயையோ. அம்மா ஒரு நிமிஷம் நான் வரேன். உடனே அவர் கார்லேருந்து இறங்கி போனார். அம்மா உங்கள் கணவர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் பார்த்துக்கோங்க, அந்த இன்சூரன்ஸுக்கு பணம் வந்திருக்கு இதில் இந்தாங்க சூட்கேஸில், அப்படின்னு சூட்கேஸில் காசு கொடுத்தார். எவ்வளவு தெரியுமா, 20 லட்சம் ரூபா. 20 லட்சம் ரூபாயா, ஆமாம்மா, இதை நீங்கள் பிடிங்க பிடிங்க பிடிங்க. உடனே அந்த பிள்ளைங்க ஆன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லேண்டு வாங்கணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போட்டு காசுலாம் கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ அந்த லேண்டும் அதுக்குரிய பத்திரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு அதையும் சேர்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து கொடுத்து விட்டாங்க. இன்னாங்கம்மா அந்த லேண்ட் இருக்குது, லேண்டு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு காரில் ஏறுங்க நான் போய் காமிக்கிறேன். உடனே ரெண்டு குட்டி பிள்ளைங்க அவங்க அம்மாவை காரில் ஏறி அவங்க லேண்டை போய் காமிக்க போகிறாங்க. காமிச்சாங்க, அது பெரிய கிரவுண்டு, நிறைய வாழை மரம் இருக்குது, அப்படி வாழைத்தோப்பு சூப்பராக இருந்துச்சு, நான் பெரிய லேண்டு, அதில் அழகாக ஒரு வீடு கட்டிடலாம், அவங்க பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், விளையாடுறதுக்கு ஓடி விளையாடு, விளையாடுறதுக்கு சூப்பரான இடம், நிறைய அழகான தோட்டம். அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, பார்த்தியா இழந்து போனதை எல்லாத்தையும் ஏசப்பா ரெட்டத்தனையாக கொடுத்துட்டாங்க, பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தியா. நம்ம இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாது, நம்ம விசுவாசத்தோடு ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணால் எதை கேட்டாலும் ஏசப்பா தருவாங்க அப்படி சொன்னாங்க. அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பி தங்கச்சி நிறைய நேரங்களில் நம்ம கூட நிறைய பிரச்சனை வரும்போது ஏசப்பாவை என்ன ஏசப்பா எனக்கு மட்டும் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் ஏசப்பான் வந்து எல்லாத்தையுமே நன்மைக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், ஏசப்பா உங்கள் சித்தப்படியே நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. நம்ம பிரச்சனை வரும்போது கூட ஏசப்பா இந்த பிரச்சனைக்காக நன்றி ஏசப்பா, நானாலும் உங்கள் சித்தப்படி நடக்கட்டும் ஏசப்பா. நம்ம ஜெபம் பண்ணோன்னா ஏசப்பா எல்லா ஏசப்பா எல்லாத்தையும் நன்மைக்காக வைப்பாங்க. சரி நல்லா ஜெபம் பண்ணுவீங்களா, வெரி குட். இப்போ எல்லோரும் கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா, அப்படி இருக்கிற இடத்த கண்ணுமடி கை குப்பிக்கோங்க, கண்ணுமடிக்கோங்க, வெரி குட். அண்ணா சொல்ல சொல்ல சொல்கிறீங்களா, அன்புள்ள ஏசப்பா இந்த கதை மூலமாக என் கூட பேசுனீங்க, இனிமேல் நாங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க, உங்கள் சித்தப்படி எங்களுடைய வாழ்க்கை நடக்க உதவி செய்யுங்க, நாங்கள் இனிமேல் நல்லா ஜெபம் பண்ணணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஏசப்பாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், தேங்க் யூ. ஸ்டோரிலாம் கேட்டிங்களா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், அதே மாதிரி தினமும் நீங்க ஜெபம் பண்ணணும் சரியா. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி ஒன்று பார்க்க போறோம், என்ன சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட், மேஜிக். அந்த மேஜிக் செய்வதற்காக செஞ்சவங்களுக்கு காமிக்கிறதுக்காக சென்னையில இருந்து நம்ம சித்த சம்மேளன வந்திருக்காங்க.
அவங்க இந்த மேஜிக் நிகழ்ச்சி நம்மளுக்கு காமிக்க போறாங்க. பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் பார்க்கலாம், வாங்க வாங்க. ஹாய் தமா, இருக்கீங்களா? மேஜிக் ஷோ பாக்குறேன். ஆமா, உங்களுக்கு மேஜிக் ஷோ பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப இந்த நாள்ல கூட நம்ம அழகான மேஜிக் ஷோ பார்க்க போறோம். என்ன தலைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, சோதனை. ஆமா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல சோதனையா வருது இல்ல? ஓகே, இன்னைக்கு யாருக்கு என்ன சோதனை வந்தது, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க, என்னுடைய கைகள்ல ஒரு அழகான ஒரு பேக் ஒன்னு இருக்குல்ல? ஆமா, இப்ப இதுவுள்ள ஒரு காரியம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது, சரியா? அப்படி என்ன சோதனை வந்துச்சு, உள்ள யார் இருக்கான்னு சொல்லி பாக்கலாமா? ஆமா, இப்ப இத உள்ள யார் இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக, ஆமா, ஒரு குட்டி பாப்பாவ நம்ம என்ன பண்ண போறோம், கூப்பிட போறோம், சரியா? ஓகே, குட்டி பாப்பா வாங்க. வெரி வெரி குட். குட்டி பாப்பா வர்றாங்க. உங்க பேர் என்ன? மேர்லின் சாண்ட்ரா. ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? பிடிக்குமா? சரி, ஓகே. இப்போ இந்த பேக் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து காட்டுங்க. ஓகே, எடுங்க எடுங்க எடுங்க. ரிப்பன். சரி, இந்தாங்க இந்தாங்க இந்த மாதிரி பாருங்க. சரி, இது உள்ள வேற வச்சிருக்கான்னு பாப்போமா? ஓகே, வேற எதுவும் இல்ல. மெர்லின் சாண்ட்ரா, இதுல எத்தனை ரிப்பன் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். கவுண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்த சோதனை, சரியா? இன்னைக்கு நீங்க கூட உங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்படி, சரியா, கா விட்டுருக்கீங்களே, இப்படி கா விட்டுருந்தீங்கன்னா பழம் விட்டுருங்க, இது சோதனை. இந்த பாவமானது நம்மள பரலோகத்துக்கு போக விடாம தடை பண்ணும், புரியுதா? ஆமா. சரி, இப்போ நீங்க அந்த ரிபன் சொல்ல போறீங்க. ரிபன் சண்டை போடாத, சண்டை போட்டா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல போறீங்க, சரியா? மெர்லின் சாண்ட்ரா, இப்ப அந்த ரிபனை உள்ள போடுங்க பாக்கலாம். நீங்க எல்லாம் சொல்லுங்க, ரிபன் சண்டை போடாத, சண்டை போட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையானதை பாத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, இது இந்த ரிபனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் சேர்த்துதான். சண்டை போட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நாம ரிபன் சண்டை போடாம சொன்னீங்கல்ல, அது சொன்னா கீழ்படிஞ்சிருக்குமா? அது ஒற்றுமையா மாறி இருக்குமா? பாக்கலாமா? மெர்லின் சாண்ட்ரா, இப்ப நீங்க எடுத்து காட்டுங்க பாக்கலாம். சரி, நீங்க சொன்னீங்களா ஒற்றுமையா மாறுன்னு சொல்லி, சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, இப்ப எடுங்க பாக்கலாம். நீங்க எடுத்து அவங்களுக்கு காட்டுங்க, என்னாச்சுன்னு பாப்போம். வாவ், வெரி குட். பாக்குறோம் என்னாச்சு, திருவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுல. ஒருவேளை பாருங்க, சோதனையை ஜெயிச்சிருச்சு. ஒருவேளை இன்னைக்கு இயேசுபோடைய பிள்ளைங்க நீங்க இதே போல எப்பொழுதும் ஒன்னா ஒற்றுமை அன்பா இருக்கணும்ல, அப்ப தினமும் என்ன பண்ணுங்க, வேத்தப்படுங்க, சரியா? தினமும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. மெர்லின் சாண்ட்ரா, உள்ள போட்டுருங்க, உள்ள போட்டுருங்க பாக்கலாம். இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க, சரியா? ஆமா, என்ன தெரியுமா, என்ன சொல்ல போறீங்கன்னா, நாங்க சண்டை போடுவோம், நாங்க சண்டை போடுவோம் சொல்லுங்க. சண்டை போட்ட என்ன நடக்குன்னு சொல்லி பாக்கலாமா? இப்போ தெளிவா எடுங்க பாக்கலாம், எடுத்து காட்டுங்க. ஆமா, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் தனித்தனியா பிரிந்து போனது. இன்னைக்கு நீங்க எப்படி சண்டை போட மாட்டீங்களே, ஒற்றுமையா இருப்பீங்களே, பிசாசுனோட சோதனை ஜெயிப்பீங்களே. ஓகே, சூப்பர். அடுத்த மேஜிக் பாக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, நீங்க நம்ம சோதனைன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை மத்தேயும் 26:41 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்கு இருக்கும், சரியா? இன்னைக்கு நம்ம கூட சோதனையில, நமக்கு எதுக்கு சோதனை, ஜெபம் பண்ணுவதற்கு சோதனையா இருக்கு இல்ல? அப்படி சில பேர் காலையில இருந்து ஜெபம் பண்ணா கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணும்போது அப்படியே தூங்கிடுறோம், அப்படிதானே? இன்னைக்கு பாருங்க, அதுல இருந்து நம்ம அழகான ஒரு மேஜிக். சரி, இப்போ இதுதான் நாம அங்க வைத்துப்போம பாருங்க. ஆமா, நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சரியா? மனம் போல போயிட்டு இருக்கிறோம், சரியா? இஷ்டத்துக்கு பேசுறோம், இப்படி இஷ்டத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, நீங்க ஏசப்போட பிள்ளையாய் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, தினமும் பைபிள் படித்து தினமும் ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கை சரி இப்படி மனம் போல ஒரு வாழ்க்கை இருக்காது, ஏசப்போக்கு பிரியம் உள்ள ஒரு வாழ்க்கை, நேராக போகின்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கயிறு தான் இப்ப இவ்வளவு அழகா ஒரு குச்சி மாதிரி நிக்கல, இதுதான் ஏசப்போட பிள்ளைங்களுடைய வாழ்க்கை. லாபிச்சுவங்க எப்படி இருப்பாங்க, உண்மையாய் நேர்மையா இருப்பாங்க. உங்களுடைய பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த சோதனை உங்களுக்கு வருமானம் என்ன தெரியுமா, இதே போலதான் உங்க வாழ்க்கை மாறி போகும். அதனால எந்த சோதனை வந்தாலும் சரி, வெளிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஓகேவா? மேஜிக் முடிச்சிருந்துச்சா? ஓகேவா, சூப்பர். இப்ப அடுத்த மேஜிக் பாக்கலாமா? சரி, பாருங்க, இப்ப இங்க ஒரு மூணு டம்ளர் இருக்கு, சரியா? 1
சோதுரே. இப்ப இந்த மூணு டம்ளருக்கும் நான் ஒரு பேர் கொடுக்க போறேன், சரியா? ஏ, பி, சி. சும்மா கற்பனையாக இதெல்லாம் ஒரு மூன்று மனிதர்கள் வைத்து போமே. இந்த மூன்று மனிதர்களாகவும் சோதனைகள் வருது. அவங்க எப்படி அந்த சோதனையை ஜெயிச்சாங்க, யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க. ஆமா, ஏ, பி, சி. இப்போ இந்த சி என்கிற இந்த மனிதருக்குள்ள இந்த பாவம் என்கிற ஒரு சோதனை உள்ள வருது. தன்னை பாவத்தை குறிக்காத சும்மா ஒரு கற்பனையாக. ஓகேவா? இப்போ இந்த மனிதனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சோதனை வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான். இன்னைக்கு அருமையை அதை பார்த்துட்டு அருமையான குட்டி பிள்ளைங்க, ஒரு இன்னைக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தப்பு வெளியில சொல்லுவீங்களா, அதை மறைச்சு வைக்க ட்ரை பண்ணுவீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம யாரும் பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை மறைச்சு வைக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். அதே போல பாருங்க, இப்ப இந்த மூணு டம்ளரையும் நான் என்ன பண்ண போறேன், மாத்தி மாத்தி என்ன பண்ண போறேன், வைக்க போறேன். இப்ப நீங்க எந்த இடத்துல அது இருக்குன்னு சொல்லி கரெக்டா சொல்ல போறீங்க. ஓகேவா? பாக்கலாமா? ஓகே, ரெடி? நான் அதை பிள்ளை மாத்தி மாத்தி வைக்கிறேன் சார். எங்க இருக்கு? வாவ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓ, பீல இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா சொல்லிட்டீங்களே, எவ்வளவு நல்லா கண்டுபிடிக்கிறீங்க. சரி, இப்ப பாருங்க, இப்ப அதே இது இந்த சோதனை இப்ப இந்த மனிதனுக்குள்ளாக வருகிறது. ஓகேவா? அவன் இவனுக்குள்ளாக இப்ப இந்த சோதனை, இந்த பாவமானது உள்ள வந்துருச்சு. பைபிள் வசனம் கூட சொல்லுதுமா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குல்ல. இப்போ அந்த பாவம் எங்க இருக்கேன்? ஏ இல்லையா? ஓகே, இந்த மனிதனும் அதே போலதான் செய்யப்படுறான். ஓகேவா? கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடி? எங்க இருக்கு? வாவ், சி. அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் பெரிய பிரில்லியன் நினைக்கிறேன். வெளியிட்டு உங்களுக்கு நீங்க பெரிய கிளாப் பண்ணிக்கிறாங்க. சரி, சூப்பர். இப்போ இந்த மூன்றாவது மனிதன், ஓகேவா? இப்ப ரெண்டு பேரையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, இப்ப இந்த மூன்றாவது மனிதனுக்குள்ளாக இந்த சோதனையானது உள்ள வருகிறது. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மனிதனுக்குள்ளாக இந்த சோதனை உள்ள வருது. ஆனா இப்போ இந்த மனுஷன் என்ன செய்யறா அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த ரெண்டு பேரும் செய்யாத மூன்றாவது மனிதன் செய்யறாரு. என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். வேதவசனம் சொல்றது இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சரியா? அந்த பாவம் என்கிற சோதனைய அவன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, இயேசுப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மூன்றாவது மனிதன் கேட்கிறான். ஓகேவா? என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ அதே போல நான் மாத்தி மாத்தி வைக்க போறேன், நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா? ஓகேவா? ஓகே, ரெடி? எங்க இருக்கு? வாவ், அழகா சொல்லிட்டீங்க. ஓ, சீல இருக்கா? அப்படியா? பாப்போமா, சீல தான் இருக்குதா? கண்டிப்பா சீதானா? சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க அப்படிதானே. ஓகே, இப்ப இந்த சீல இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? இல்லையே, வேற எங்க இருக்கும்? ஏவா? ஓகே, ஓகே, பாக்கலாமா? ஏழு பாப்போமா? ஏழையும் இல்ல. அப்போ அடுத்த பியா? சரி, பாத்துருவோமா? ஆமா, அதுலயும் இல்ல. பாருங்க, மூன்றாவது மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்ன காணப்பட்டது? அவன் தன்னுடைய பாவத்தை இயேசு பண்ண அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டதுனால அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த சோதனையில இருந்து அவன் என்ன பண்ணா? ஜெயித்தான். இதை பார்த்து அருமையான, சரி, நீங்களும் நீங்க நல்லா வேர்த்து படிங்க, ஜோ பண்ணுங்க, பாவம் என்கிற சோதனைய ஜெயிங்க. அடுத்த மேஜிக் பாக்கலாமா? சோதனைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான்? சோதனை கொண்டு வந்து நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், திருடனு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிறான். சரியா? ஆமா, அவனுடைய வேலை அதுதான். அப்ப அவனை ஜெயிப்பதற்கு, அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வைத்து படிக்கணும், ஜெபம் பண்ணணும். சரியா? இயேசுப்படுக்கலையா வாழ்ந்த போதும். இப்ப பாருங்க, அதை உங்களுக்கு காமிக்க போறேன். அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? பாத்தீங்களா? நாம ரொம்ப சும்மா இருதயம், நம்மளுடைய இருதயத்தை சும்மா கற்பனையாக ரொம்ப பத்திரமா இதை வச்சிருக்கிறேன். ஆமா, என்ன பண்ண முடியாது, விசாசால
எஸ் சரியா ஒண்ணுமே பண்ண முடியாது தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒருவேளை ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யும் போது கூட அதனுடைய விளைவு பெருசாய் மாறிவிடும். இல்ல நம்ம ஏச போட்டு விலகி போய்விடுவோம். அவருடைய இருதயத்தை பிசாசன் என்ன பண்ணிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். ஒருவேளை பாருங்க, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? இப்ப இந்த இருதயத்தோட எல்லாம் என்னாச்சுன்னு பாக்கலாமா? பாருங்க என்ன ஆயிடுச்சு, காணாமல் போனது. சரி, மறுபடியும் இந்த இருதயத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி? இசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இல்ல நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும். இயேசுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் என்ன பண்ணுங்க, என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்தமாய் மாற்றி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இயேசுப்பாவுடைய ரத்தம் என்ன ஆகும், நம்முடைய பாவத்திற்குரிய மறுபடியுமாய் நம்முடைய இருதயத்தை இயேசுப்பா நம்ம இடத்துல சுத்தமா கொண்டு தருவாங்க. பாக்கலாமா? எப்படி சூப்பரா? ஆமா, ஒருவேளை இயேசுப்பாவுடைய அந்த இருதயத்தை நம்ம அழுக்காக்காம என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். பாதுகாத்துக் கொள்ளனீங்களா? இந்த உலகத்துல இயேசுப்பாவுக்கு பிரியமாய் வாழ்வீங்களா? ஓகே, தேங்க் யூ, டாடா. மேஜிக் ஷோ பாத்தீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இப்ப பாலியல் சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாலியல் சங்க ஊழியத்தில் மிக சிறப்பானது குற்றால முகாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் குஞ்சும் குற்றாலத்தில் உள்ள ராக்காலில் வைத்துதான் இம்முகாம் வருடந்தோறும் நடைபெறுகிறது. இந்த முகாமின் மூலமாக அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். வருடந்தோறும் சுமார் 6000 மேற்பட்ட பிள்ளைகள் இம்முகாமில் கலந்து கொள்கிறார்கள். இந்த முகாமானது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தனியாகவும், ஞாயிறு பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தனியாகவும் நடைபெறுகிறது. இந்த முகாமில் கலந்து கொண்டதின் மூலமாக கெட்ட வழியில் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரின் அன்பை ருசி பார்க்கிறார்கள், சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்கின்றனர். இந்த முகாமிற்காக அநேக காரியங்கள் எடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் செலவில் இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் கலந்து கொள்ளும் பிள்ளைகளின் உணவிற்காக, தங்கும் இடத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்களா? இந்த முகாமிற்காக ஜெபிக்க கொடுக்க நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அடுத்த தகவலுடன் நாளை சந்திக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? போங்க, உங்களுக்கு என்ன நல்லா ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்குது, என் ஆசைலாம் நிறைவேறுமா? யார் தான் என் ஆசையை நிறைவேற்றுவா? யார்கிட்ட போய் சொல்ல? சரி, எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம், என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி தருவார். அப்பா, அப்பா. என்னப்பா பீட்ரு, என்ன விஷயம்? அப்பா, எனக்கு நிறையா வாழ்க்கையில் ஆசைகள்லாம் நிறைவேறாமல் கிடக்கு, அதெல்லாம் எப்பப்பா நிறைவேறும்? வாழ்க்கையில் ஆசைகள்லாம் நிறைவேறணும்னா நல்லா ஜெபம் பண்ணணும். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் கிடச்சிருமா? நிச்சயமாடா, ஏசப்பாட்ட நாம் ஜெபம் பண்ணி கேட்குற எல்லாம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. சரிப்பா, அப்போ இப்பயே நான் போகிறேன், இப்பயே போய் நான் ஜெபம் பண்ணி எல்லாம் என் ஆசை எல்லாம் நிறைவேற்றுறேன். இப்போவே நான் போகிறேன், இப்பவே சந்தோஷமாக போகிறேன். போய்ட்டு போய்ட்டு போய் நல்லா ஜெபம் பண்ணு. சரி, எங்கள் அப்பா ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஓ, அங்கே ஒரு அழகான கார் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு அந்த கார் வேணும், அதே மாதிரி ஒரு சூப்பரான கார் வேணும். ஏசப்பாட்ட கேட்டாச்சு. பசிக்குதே. ஆ ஏசப்பா, மதியானம் எனக்கு நல்ல மட்டன் பிரியாணி வேணும், வேற சிக்கன் 65 வேணும், ஐஸ்கிரீம் வேணும். கேட்டாச்சு கேட்டாச்சு. ஏய், அங்கே ஒரு நல்ல ஃப்ளைட் அறியிறதே. ஏசப்பா, நான் ஃப்ளைட்லெல்லாம் போகணும். அப்பா, என்னுடைய ஆசை எல்லாம் சொல்லிட்டேன், பார்ப்போம். முதல்ல பிரியாணி, ஐஸ்கிரீம், சிக்கன் 65, ஆசை நிறைவேறுதா? அதை பார்த்துரும். அதுக்கடுத்தது காரு, ஃப்ளைட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். அப்போ முதல்ல அம்மாட்ட போவோம்.
அம்மா அம்மா என்னடா என்ன சந்தோஷமா வந்த மாதிரி இருக்கு அம்மா அம்மா என் ஆசை நிறைவேற போகுது அதனால தான் நான் ஓடி வந்திருக்கேன் என்ன ஆசைடா எனக்கு கூட தெரியாம நீ பாட்டுக்கு ஆசை கீசங்க என்ன ஆசை என்னம்மா தெரியாத மாதிரி பேசுறீங்க ஆசை தோசை அப்பள வடைன்னு அப்பா சொன்னாங்க உன் ஆசையெல்லாம் ஏசாப்பாட்டை கேளு தருவாங்கன்னு நான் ஏசாப்பாட்டை என்ன தெரியுமா கேட்டேன் மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ஐஸ்கிரீம் கொண்டாங்க கொண்டாங்க மதியான சாப்பாடுக்கு நேரம் ஆயிடுச்சு வயிறு பசிக்குது டேய் இன்னைக்கு சாப்பாடு ரசமும் துவையலும் தான் வேற ஒரு சாப்பாடும் கிடையாது இருக்கிறத சாப்பிடு மட்டன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி ஆசை தோசை அப்பல வடை என்னம்மா அப்பா சொன்னாங்க நீ ஆசைலாம் நிறைவேறணும்னா ஏசாப்பாட்டை போய் ஜோமன்னு தருவாங்கன்னு முதல் ஆசை பிரியாணியே கிடைக்கல ரெண்டாவது ஆசை காரு ஃப்ளைட்டில் போகிறது இது எல்லாம் எப்போ நிறைவேறும் அப்போ என்னுடைய ஜபத்துக்கு ஏசப்பா பதிலே கொடுக்க மாட்டார் வேறு யாரும் பணக்காரங்க பெரியவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு தான் ஜபம் கேட்கப்படும் ஏய் தம்பி தங்கச்சி என் ஜபம் கேட்கப்படலை என் ஆசையும் நிறைவேறலை போ நான் வந்து ரொம்ப அன்லக்கி பாய் டேய் பீட்டர் என்னடா புலம்பிகிட்டு இருக்க உன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லி நீ புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் என்ன ஜெபம் பண்ண அப்படி எப்போ நீங்கள் தானே சொன்னீங்க உன் ஆசையெல்லாம் ஏசாப்பாட்ட சொல்லுன்னு ஆஃப்டர் ஆல் ஒரு மட்டன் பிரியாணி கேட்டேன் அந்த ஆசையே நிறைவேறலையே எப்படி கேட்ட நீ இன்னைக்கு மதியானம் எனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ஐஸ்கிரீம் உடனே வேணும்னு கேட்டேன் இங்கே பாருமா இவன் எப்படி கேட்டிருக்கான் பாரு மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்டிருக்கானா நீ சொல்லுமா ஏச பாட்டை விளையாட்டுக்காக கேட்கக்கூடாதரா உண்மையா ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்து ஏசப்பா எனக்கு தாங்கன்னு கேட்டாதான் தருவாங்க அது மட்டும் இல்லை நீ ஏசப்பாட்டை கேட்கும்போது நல்ல கிடைக்கணுங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கணும் உண்மையாக ஜோமனணும் நீ சும்மா விளையாட்டாலாம் நீ நினச்சதெல்லாம் கேட்கக்கூடாது ஏசப்பா உனக்கு விருப்பமானதை அவங்க சித்தத்தின்படி உனக்கு தருவாங்க ஆமாம் அதே மாதிரி ஏசப்பா பிள்ளையா வாழணும் என்ன சந்தேகப்படக்கூடாது மனசில் வைராக்கியத்தோட ஏசப்பா நிச்சயம் தருவாங்கன்னு கேட்கணும் நீங்கள் சொன்னது இப்போ தான் எனக்கு புரியுது அப்போ தாவீது நான் படிச்சிருக்கேன் பைபிளை ஆண்டோட சித்தத்தை கேட்டு அதன்படி நிறைவேறணும்னு ஜோம் பண்ணாராம் நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜோம் பண்ண போகிறேன் என்னுடைய ஆசை எல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும் ஹே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் நீங்களும் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் ஏசப்போ உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார் எப்போ அவருடைய நேரம் வரும் அவருடைய சித்தம் நிறைவேறணும் சரியா ஓகே பாய் இன்னொரு நாள் சந்திப்போம் நம்ம எப்படி ப்ரே பண்ணணும் எப்படி ப்ரே பண்ணா ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்கன்னு அப்பச்சோ மூலமா பார்த்தோம்ல இப்போ நம்ம ஸ்கிட் பார்க்கலாமா வேற நேரம் உட்காருங்க என்ன செய்யணே தெரியலையே என் மகனுக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லையே டேய் பைபிள் வாசிக்கணும் ஜோமணும்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு எப்படியாவது ஒரு தடவை அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும் டே எங்கடா போன எங்க இருக்கிற என்னப்பா போட்டிங்களா என்னப்பா சொல்லுங்க காலையில எந்திரிச்சிட்ட இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க பைபிள் வாசித்தியா பல்லு விளக்கிட்டப்பா ஜபம் பண்ணியா குடிச்சிட்டப்பா நீ குளிக்கிறது பல் விளக்குறதுலாம் முக்கியம் இல்ல சரி பைபிள் வாசிக்கணும் ஜோமுமா அப்பா 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 சும்மா இருங்கப்பா அப்பா பார்த்தாலும் காலையில் எழுந்ததுலேருந்து இதே கேள்விதான் பைபிள் வாசித்தேன் பாருங்க அதெல்லாம் செய்யலாம்ப்பா எப்போன்னா வயசான காலத்தில் இந்த ஈசி சேர்னு ஒன்று இப்போ இல்லை பார்த்துக்கிறேன் அந்த ஈசி சேரை வாங்கி போட்டு நான் வாங்கிடுவோம்ப்பா நான் வேணா வாங்கிடுவேன்ப்பா வயசு நான் வாங்கிடுவோம் வேங்க அதை போட்டு அதில் உட்காந்து பைபிள் விடிய விடிய ஜெபம் பண்ணுறப்பா டேய் பைபிள் வாசிட்டு போடா வாங்கப்பா ஜெபம் பண்ணுடா
இப்படி பேசிட்டு போறவன்ட்ட என்ன செய்ய, என்னைக்கு தான் இவன் மாறுவானோ. வாங்க உங்களுக்காக சூப்பரான சென்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க வாங்க வந்து வாங்குங்க. அம்மா வாங்க, எப்படி இருக்கீய பாத்தீங்களா? முன்னாடி இந்த செண்ட தடவிட்டுதான் தூங்குவாங்களாம், அப்பதான் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருமா. இங்க பாருங்க, இது என்ன செண்ட்? இதுதானே, இது அப்படியே உடம்புல தேய்க்கும். இது இந்த ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஸ்ப்ரே ஐட்டம் கிடையாது. இது அப்படியே தேய்ச்சி நீங்க அப்படியே ஒரு மாசத்துக்கு அந்த வாசனை உங்களை விட்டு போக. சும்மா இல்ல, ஆப்பிரிக்கா, லண்டன், அமெரிக்கா இப்படிப்பட்ட நாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துடுங்க எடுத்துடுங்க, எல்லாம் உங்களுக்காக தானே வச்சிருக்கேன். பாக்குறது எல்லாம் நல்லா தான், எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துட்டு போங்க. என்ன வேணா அடிச்சு பாத்துக்கோங்க, அடிக்கணுமா? அடிச்சு பாத்துக்கோங்க. எப்படி வாசம் அடிக்குது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி இருக்கட்டும், இது மல்லிகை பூ வாசம் அடிக்குமா? எல்லாம் வாங்க. நீங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல மல்லிகை பூ வச்சிட்டு இத அடிச்சிட்டு போனாலே போதும், ஒரிஜினல் மல்லிகை பூ மாதிரியே வாசம் அடிக்கும். நல்லா இருக்கு. வாங்கி வாங்கி எது என்ன வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க, எது வாங்குறீங்களா? 1500 தான். 1500 ரூபாய் உங்களுக்கு. 1500 ரூபாய் போட்டுங்க. அவருக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, ஹஸ்பண்டுக்கு, தாத்தா பாட்டிக்கு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சென்ஸ் இருக்கு. சாரி, அவங்க ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து வாங்குறேன். எல்லா வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ரேட் கூட ரொம்ப சீப்பா இருக்கு. பரவாயில்ல, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சீப்பா இருக்கு, நான் ரேட்டே சொல்லலை, சீப்பா இருக்கு. ஃபோன் பண்ணுறாங்க என் நம்பரே. இப்படி பொய் சொல்லி சொல்லியே ஏமாத்துற கூட்டம் நிறைய. ஐயா வாங்க சார், உங்களே மாதிரி துடிப்புள்ள வாலிபர்களுக்குமே இந்த சென்ட் வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, வாலிபர்களுக்குன்னு வச்சிருக்கீங்க. இத அடிச்சிட்டு போனீங்கன்னா, அப்படியே பைக்ல நீங்க போனீங்கன்னா, அந்த வாசத்துல அப்படியே சுத்தி இருக்கலாம், வாங்கி வந்துருவோம். ஆமா ஐயா, எனக்கு வேணுமே, இது வேணுமே, இது நல்லா இருக்கு, வாங்கிடுங்க. இது வாங்கிட்டா அதையும் வாங்கிடுங்க. எல்லாமே இது வந்து நீங்க குளிக்காமலேயே போடலாம். $500 $2,000
சூப்பரா வியாபாரம் ஆயிருச்சு. ஒரு அழுகி போன ஆப்பிள் பழம் வச்சிருக்கேன். ஒரே ஒரு பக்கம் மட்டும் அழுகி இருக்கிற ஆரஞ்சு பழமும் வச்சிருக்கேன். தொலியெல்லாம் கருத்து போய் உள்ள குழு குழுன்னு இருக்கிற ஒரு வாழைப்பழமும் வச்சிருக்கேன். அதை எடுத்து சாப்பிடுறேன். வேற சாப்பாடு கெட்டு போய் ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். அதுல ஊசி போன குழம்பு இருக்கு, அதை ஊட்டி பிசைஞ்சு சாப்பிடுறேன். என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்துல போக கூட முடியாது. ஆனா நீ மட்டும், உனக்கு வயசாகி உனக்கு கண்ணு ரெண்டும் பார்வை குறைஞ்சு கால் நடக்க முடியாத நேரத்துல, அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்க, அதுக்கப்புறம் ஜோம் பண்றேன், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யறேன்னு சொல்றிய, இது எந்த விதத்துல நியாயம்? நீ ஏசப்பாவுக்கு இந்த வாலிப நாட்கள்ல உன்னைய கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான காரியம். நீ இந்த நாட்கள்ல ஏசப்பாவுக்காக நீ செய்யற காரியங்கள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியான காரியமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாத்தியா? சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலே புரியுது. பாத்தியா, இந்த வயசுல நீ பைபிள் வாசித்து ஜெபமேனா இயேசப்பா உன்னை வழி நடத்துவாங்க, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இனிமே அப்படி செய்வியா? நிச்சயமாப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. உனக்கு என்ன வேணாலும் அப்பா வாங்கி தரேன்டா. அப்பா, நான் சினிமா பார்க்க போலப்பா, பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, வாங்கப்பா. வா வா. பொறுமையா உட்கார்ந்து அங்கே பார்க்காம
இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கு இந்த சம்பவத்தை நம்ம சொல்ல போறோம், நீங்க கேட்கலாம். சின்ன ஜெபம் பண்ணிருமா? அன்பின் ஆண்டவரே, மதிப்புக்குரிய டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவுடைய வரலாறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த போயர் என்ன மக்கள், அவங்க எப்படியாவது இந்த லிவிங்ஸ்டன் அண்ணனை கொன்றணும், அது ஏதாவது ஒண்ணு அவரை இந்த மாதிரி அவரை பணி செய்ய விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஒரு நாள் அவர் ஒரு பயணத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க மறைந்து இருந்து அவரை தாக்குறதுக்கு உட்பட்டாங்க. அவர் அப்படி தனியா வந்துட்டு இருக்கும்போது தாக்கிடலாம்னு பார்த்தா, அவர் நிறைய பேர் அவருடைய நண்பர்களோட அந்த பழங்குடியினரோட வந்துட்டு இருந்தாரா, பெக் பெயினர் அவங்களோட வந்துட்டு இருந்தா பாருங்க, பார்த்தாங்க. டே டே, வேண்டாம், இப்ப வேண்டாம். பாத்தீங்களா, அண்ணனை ஒவ்வொரு ஆபத்துல இருந்து ஆண்டவர் கிருபையா அவரை காத்துக்கிட்டே இருந்தார். ஆமா, இந்த அண்ணனுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இன்னும் உள்ள போனோம், யாருமே போகாத இடத்த பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். ஆமா, நேற்று நிதனத்துல ஒரு புது ஏரி, வெளி உலகத்துக்கே தெரியாத ஒரு ஏரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அருமையான ஏரி நங்கேணி. ஆமா ஆமா, நங்கேணி. அதே மாதிரி ஒவ்வொரு இடமா அவங்க அண்ணன் கண்டுபிடிக்கிறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் ரொம்ப சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர், ரொம்ப அறிவாளி, நிறைய விஷயங்கள் எதை செஞ்சாலும் நல்ல ஜபத்தோடு அழகாக செய்வார். ஜபந்தான் ஒரு வாழ்க்கையில நினைக்க கூட நீங்க கற்றுக்கொண்டீங்கல்ல, ஜபம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஆமா, எதற்குன்னு நம்ம ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கை பயணத்துல கூடவே இருந்து நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த அண்ணனுக்கு எப்படியாவது அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சு இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த இடத்துல வசதிகளை உருவாக்கணும், நல்லா மக்களுக்கு சாலை வசதி மட்டும் இல்ல, அவங்களுடைய வெளி உலகத்துக்கு அவங்கள காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவங்களும் வெளி உலகத்துக்கு போறதுக்குரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய காரியங்களை அவங்க மத்தியில கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இங்கிலாந்துல இருக்கிற அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமையகத்துக்கு லெட்டர் எழுதினாங்க. மூன்று திட்டங்கள் நான் வைத்திருக்கிறேன், நீங்க எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. முதல் திட்டம் என்னன்னா, அடர்ந்த காட்டுக்குள்ள உள்ள போகணும், அதுக்கேத்த அனுமதி உங்கள்கிட்ட இருந்து வேணும். ரெண்டாவது, அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். மூன்றாவது, தொழில் நிறுவனங்களை, ஐடிஐ போன்ற தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை கவர்மெண்டோட இணைச்சு மக்களுக்கு இன்னும் நல்ல அறிவு உண்டாக்கணும், திறமைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி, வருமானத்தை உண்டாக்கணும்னு மூன்று திட்டங்கள் ஏற்படுத்தினாங்க. அங்க இங்கிலாந்துல இருந்தவங்களுக்கு நல்ல ஓரளவு பெர்மிஷன் எல்லாம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இந்த அண்ணன் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் பாருங்க, அந்த குடும்பத்தோட போகும்போது அழகாக போவாங்க, தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டே சில இடத்துக்கு போவாங்க. அப்படி சில இடங்களை கண்டுபிடிக்கும் போது இந்த பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஹாய் டாடி, இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. உடனே தன்னுடைய டைரியில எழுதுவாங்க, இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடம் இருக்கிறது, அருமையான இடம், இங்கிருந்து இப்படி வரணும்னு சொல்லி எல்லாம் குறிப்பு எடுத்துருவாங்க. அப்படி போகும்போது தன் குடும்பத்தோட போகும்போது ஒரு அருமையான ஆறு, புது ஆறு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு ஒரு ஏரி கண்டுபிடிச்சாங்களா, அதே மாதிரி ஒரு ஆறு சூப்பராக தண்ணி ஓடிட்டு இருக்கு. சாம்பெசி சொல்லுங்க, சாம்பெசி அப்படின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றை கண்டுபிடிச்சாங்க. குடும்பம் எல்லாம் குதூகலமா, ஹேய், இந்த ரிவர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இப்ப இந்த அண்ணன் இன்னும் டீப்பா டீப்பா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, என்ன பண்ணலாம், நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அவ்வளவு தூரம் நம்ம கூப்பிட்டு போக முடியாது. அப்போ அவங்க அந்த கோலோ பேங்க் அப்படிதான் அங்கதானே இருக்காங்க, கோலோ பேங்க்ல உட்கார வச்சு அந்த வீட்டுல தங்க வச்சுட்டு மனைவி பிள்ளைகள்லாம் உட்கார வச்சுட்டு நம்ம மட்டும் போனா இந்த பல மாதங்கள் ஆகும்ல, ஏன்னா உள்ள டீப்பா போகணும் அப்படின்னா யாருமே போகாத இடத்துக்கு போயிட்டு வரோம்னா ரொம்ப நாள் ஆகும், நடந்தே போக வேண்டியிருக்கு, அங்கதான் ஒரு வசதி இல்லையே, சாலை வசதிகள் கூட கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, ஏன்னா மத்தவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது, இங்க உள்ள மக்கள் பக்கத்துல இருக்கவங்களா சார் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை நேரா இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டியதுதான். ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே, நான் இன்னும் ஆராய்ச்சியில ஈடுபடணும், இன்னும் உங்களுடைய அன்பை தெரியாத இடத்துக்கு நான் கொண்டு போகணும், அதனால நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் இங்கிலாந்துக்கு அனுப்புறதுக்கு நான் முன் வந்துட்டேன்னு சொல்லி. பிள்ளைங்களா, மனைவி பிள்ளைகளை ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற இங்கிலாந்துக்கு அனுப்பின ஆய்வர் தனியா அங்க இருக்கணும்ல, அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த வீட்டெல்லாம் அப்படி பார்த்தாரு, ஆப்பிரிக்காவில கோலோ பேங்க் வீட்டை பார்த்தாரு, அவருக்கு தன்னுடைய வீட்டை பார்த்துட்டு அப்படி ஏக்க பெருமிச்சோடு, என் மனைவி பிள்ளைகளோடு நான் இங்கே சந்தோஷமாக பேசின தருணங்கள், ஜெபித்த தருணங்கள், உட்கார்ந்து சாப்பிட்ட தருணங்கள்,
எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து திரும்ப அது எப்போ வரும் எப்போ வரும் தெரியல. ஆனாலும் என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் இங்கிலாந்துக்கு அனுப்புறேன் பிள்ளைங்களா. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவருடைய வேதவசம் சொல்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தையே அப்படி இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்காரு. ஏன்னா மனைவி, பாசமுள்ள மனைவி, ஓடி ஓடி உழைக்கின்ற மனைவி, கூடவே இருந்த அப்பா மேல அம்மா மேல பாசம் கட்டுற பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? மூன்று ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. எவ்வளவு ஒரு இது பாருங்க. கேப் டவுன் துறைமுகத்துக்கு குடிப்பினார். அது ஒரு குறிப்பிட்ட தூரம் பாத்தீங்களா. அவளா அங்க ஒரு வண்டியில அழகா போனாங்க. சில பழங்குடியினர் அவங்க கூட போனாங்க. போய் அங்க பிள்ளைங்களாம் சொன்னாங்க, டேடி டேடி நம்ம எப்பறம் இப்போ போவதுக்கு இஷ்டமே இல்லை டேடி, நாங்க இங்கே இருக்கோம் டேடி, உங்க கூட இருக்கிறோமே. ஆனா அப்பா சொன்னாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னாங்க, இல்லடா கண்ணா செல்லங்களா, டேடி நான் அங்க வருவேன், இங்கிலாந்து வருவேன், அல்லது கடவுள் சுத்தமான நீங்க அங்க வரலாம், அது வரைக்கும் நீங்க டேடிக்காக மிஸ்டிக்கா ஜோ பண்ணுங்க, கப்பல் பயணத்துல அம்மா சொல்லி கேட்டு நல்லா கீழ்படிஞ்சிருக்கணும்னு. சரி டேடி, அன்போடு அனைத்து யுத்தம் கொடுத்து மனைவி பிள்ளைகளை பாசத்தோடு அவர் இங்கிலாந்து கப்பலுக்கு ஏற்றி விட்டார். கப்பல் புறப்பட்டுச்சு. எல்லாரும் டாடா காமிச்சாங்க. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு டேவிட் லிவிங்ஸ்டன் மறுபடியும் அவர் அந்த கேப்டவுன்ல 1851 அவனுக்கு 52 அந்த ஜூன் மாதம் அங்கே கப்பல் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டார். பாருங்க, அவர் சில பணிகள்லாம் முடிச்சுட்டு சில தடைகள்லாம் தாண்டி வந்து சேர்றதுக்கு எங்க அங்க குர்மான் பழைய இடம் முதல் இடம் அங்க வந்து சேர்றதுக்கு செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு. அப்போ ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு. வந்து சேர்ந்தாரு குர்மான் பகுதியில. ஏற்கனவே அவர் அங்க இருந்த இடம் தானே ஃபர்ஸ்ட், எல்லாரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மாமா எல்லாரும் அங்கதானே இருக்கிறாங்க. அப்பதான் சர்ச்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கோல பேங்க், கோல பேங்க்ல இருந்த தலைவர் சர்ச்சிலினுடைய மனைவி அங்க வந்தாங்க. அந்த மனைவியை பார்த்த உடனே, நம்ம அண்ணாச்சி டேவிட் லிவிங்ஸ்டன், ஹலோ சிஸ்டர், நீங்க என்ன இந்த பக்கம் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னே அவங்க சொன்னாங்க. ஐயா, நீங்க போனதுக்கு அப்புறம் கோலம்பெங்கல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துட்டியா? ஆமா. அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்டாங்க, என்ன பிரச்சனை, என்னாச்சு? உடனே இந்த அக்கா சொல்றாங்க, பாருங்க என்ன நடந்து தெரியுமா, அந்த போயர் என தலைவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆட்களை கூட்டி கொண்டு வந்தான். டேய், அந்த ஆள் இல்லடா, அவன் வீட்டை உடைக்கணும், அவனுடைய பொருளை ஒண்ணும் நடக்கூடாது. தன்னுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து வேகமா ஆக்ரோஷமா வந்து அந்த கோலம்பெங்கல இருக்கின்ற அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வீட்டுக்குள்ள புகுந்து பொருளெல்லாம் அடிச்சு ஒட்டிச்சாங்க. அவர் வச்சிருந்த வெளியேறப்பட்ட சூப்பர் சூப்பர் புத்தகங்கள் அதெல்லாம் கிழிச்சு சூக்குனரா போட்டாங்க. மர பலகைகள், நிறைய ஜாமான்கள், அவரே கையினால செஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே அடைச்சு ஒட்டிச்சு நொறுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த கேள்விப்பட்ட செச்சிலி உடனே ஓடி வந்தான். நிறுத்துக்கடா, ஆனா பெரிய கூட்டம் பாத்தீங்களா, அவன் திரும்பி பார்த்தாங்க. நீரோண்டவளத்துக்கு காரணம் வெள்ளக்காரன், எவனும் வந்தான் வெள்ளக்காரன், அவனை நீ உள்ள கொண்டு வந்து விட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கடவுளா அதை பேச்சு நீ கேட்டு இருக்க. நீ அவர் மட்டும் இருந்திருந்தா, அந்த ஆள் மட்டும் இருந்திருந்தா கொண்டு மட்டும் போட்டா. செச்சு சொன்னா, நான் விட மாட்டேன், கொல்ல விட மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கடவுளை பற்றி சொல்றாரா? அதான் உண்மையான கடவுள். அது மட்டும் இல்ல, அவர் நம்ம எல்லாரையும் தன்னுடைய கண்களை போல பாதுகாக்கிறார். வியாதிஸ்தர் எல்லாம் தேடி ஓடி போய் மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து சுகமாக்குறார் தெரியுமா? அவர் ரொம்ப அன்பான மனுஷன், அவர் வெள்ளக்காரர், நல்ல மனுஷன். அவர் போய் கொள்ளணுங்களேப்பா. ஏ செச்சிலி, நீ ரொம்ப பேசுற, நீ இப்படி பேசுனதுனால உன்னை நான் விட மாட்டோம். செச்சிலிட்ட சண்டை போட்டாங்க. அப்பதான் இந்த அண்ணனுடைய வீரர்கள் இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டாங்க. யாரு? பெட் பெயினர். அவங்களும் வந்து சண்டை போட்டாங்க. நம்ம தலைவன் சண்டை போடுறாண்டா, எவனும் வெளியூர்ல வந்தாங்களோ, போயிரணத்துல தலைவன் வராண்டா, நம்ம வாங்க. ஈட்டி கத்தி அருவாள் எடுத்து எல்லாரும் வந்தாங்க, சண்டை போட்டாங்க. பயங்கர சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில 35 பெட் பெயினர் இறந்துட்டான். ஆனா போயிருந்தாங்க. என்ன அநியாயம் இது? அவங்க எப்படி பண்றாங்க? நான் அவங்க தட்டி கேட்பேன், உன்னுடைய கணவனை கூட்டுவா, எங்க இருந்தாலும் நம்ம போவோம், கோலம்பெங்க் போவோம். நேர தைரியமா கோலம்பெங்க் வந்து அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் செச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த போயிரன தலைவனை சந்திச்சு கண்டனம் தெரிவிச்சாங்க. அண்ணன் டேவிட் லிவிங்ஸ்டன்,
நான் உனக்கு என்ன கெடுதி செய்தேன்? ஏன் என்னை நீ இப்படி தொந்தரவு பண்ணுகிறாய்? என்னுடைய பொறுமை எல்லாம் ஏன் இப்படி வீணாக்கி விட்டாய்? அப்படின்னு சொல்லி கோபத்தோட, இனிமேல் யாருக்கும் இது இப்படி செய்யாதே, உன்னால அங்க என்னுடைய கூட்டத்தை சேர்ந்த இந்த மக்கள் 65 பேர் செத்து போயிட்டாங்களே, உன்னுடைய இருபத்தஞ்சு 35 பேர் செத்துட்டாங்களே, இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்படி கண்டனம் பண்ணாங்க. பார், எவ்வளவுதான் கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் நியாயத்தை அநியாயம் செய்யறவங்கள நியாயத்தை விட்டு தட்டி கேட்டாங்க இந்த அண்ணன் டேவிட் லிவிங்ஸ்டன். தைரியமான ஆளு, ஏன்னா சிங்கத்தையே இது சண்டை போட்டால பாருங்களேன். அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அந்த கோலம்பேங்கில இருந்து 1853 ஆண்டு புறப்பட்டு போனாங்க. மேகலோ அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. அது ஒரு நாடு, அங்கே ஆப்பிரிக்காவுக்குள்ளே ஒரு நாடு. மேகலோ மக்கள்கிட்ட போய் அழகாக ஆண்டவரை பற்றி பாடினாங்க. சூப்பரா எளிமையான பிரசங்கம். ஆரம்பத்தில் அந்த ஆண்டை பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, என்னை எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களா? ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ஆன்னு கேட்டு இருப்பாங்க. பாட்டு பாடும்போது பாருங்க அவ்வளோ இனிமையா இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகலோ மக்கள் மத்தியில இந்த அண்ணன் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா அழகா போயிட்டு இருந்துச்சு. அவங்க உள்ள மக்கள் எல்லாம் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் அப்படி கூடி வருவாங்க. அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் ஐயா சொல்லுங்கய்யா, ஆனா ஒரு சில நீ பாத்துட்டே இருப்பாங்க. இதை சொல்றதை கேட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி பார்த்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர், இல்ல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இன்னொரு சிலர் பாத்துக்கலாம் இப்படி போயிருவாங்க. ஆனா அந்த ஆண்டவருக்குள்ள வந்தவங்க எல்லாம் பாருங்க, இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு சில காரியம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஆமா, அந்த ஜனங்கள் எப்படி நல்லா ஜபமும் பண்றாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் தப்பு பண்றாங்களே, மறுபடியும் சாராயம் காய்ச்சி குடிக்கிறாங்களே, மறுபடியும் சண்டை போடுறாங்க, தவறான பழக்கங்களா இருக்குது. ஆமா, குடிச்சுட்டு வருவாங்க, அப்படியே தெருவில் வரும்போது அப்படி சொல்லலாம் வருவாங்க, தன் மனைவிட்ட சண்டை போடுவாங்க, பிள்ளைகிட்ட சண்டை போடுவாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் பார்த்ததும், ஐயா மன்னி கேடுங்க ஐயா, பாருங்களேன் பாருங்க அழுதவங்க அண்ணன் சொல்லுவாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? உடனே எல்லாரும் அழுதுவாங்க, ஐயா நாங்க தப்பு பண்ணிக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. அண்ணன் யோசித்து பார்த்தாங்க, மா பாவம் மன்னிப்பும் கேட்கறாங்க, அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கடவுள் தான் உதவி செய்யணும். இப்படி நாட்கள் கடந்துச்சு. அங்கு உள்ள அந்த மேகலோ மக்களுடைய சில நண்பர்களை கூட்டிக்கிட்டு இன்னும் டீப்பா ஆப்பிரிக்கா உள்ள போறாங்க பாருங்க. பல நாள் பயணம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ, மேடு பள்ளம் காடு, அப்படியே கல்லு முள்ளு, பயங்கரமான கரடுமுரடான இடங்கள் எல்லாம் கடந்து போகும்போது, அப்பா பல இடங்கள்ல காய்ச்சல், எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும், தங்கணும். எவ்வளவோ தூரம் போய் பார்க்கற, சரி ஒரு நல்ல அமைதியான இடம், ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் கிடைக்குமான்னு பார்த்தா முடியல. பெரட்சோ அப்படிங்கிற இடம் எங்கேயோ இருக்குது, அது வரைக்கும் போய் பார்த்தாங்க. என்ன செய்வது, எப்படியாவது நல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கிற செல்வங்களை கண்டுபிடிக்கணும், அது இந்த நம்ம மக்களுக்கு பயனுள்ளதா மாற்றணும், என்னெல்லாம் ஒரு ஆர்வம், மிகுந்த ஆர்வம். அதான் நண்பர்களை கூட்டிக்கிட்டு அவளை கஷ்டப்பட்ட. தம்பி தங்கை பாருங்க, 31 தடவை அவருக்கு இந்த காய்ச்சல் வந்தது. 31 தடவை காய்ச்சல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே பிரயாணத்தையும் தொடர்ந்து அவ்வளவு பிரயாசப்பட்டார். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படி வந்துட்டு இருக்கும்போது, ஒரு அருமையான குடியிருப்பு, போர்ச்சுகீசியர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடியிருப்பு, ஒரு சின்ன குடியிருப்பு தான். அந்த பட்டணத்துக்கு, அந்த சின்ன பட்டணத்துக்கு பேர் என்ன தெரியுமா, தூய பவுல் டிலோண்டா அப்படிங்கிறதான அந்த பெயருடைய அந்த பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற இடம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பயணத்தை தொடர்ந்தா. எத்தனைதான் இவர் இதுக்கு முன்னாடி பாருங்க, பல இடங்கள் கஷ்டப்பட்டு போகும்போதெல்லாம் தூங்குறதே வெறும் கட்டாந்தங்களே தான் படுத்து தூங்கினார். இப்ப இந்த ஃபீவர் காய்ச்சல் வந்ததுனால அவரை நல்லா சுமந்துட்டு போறாங்க, நல்ல ஒரு மெத்தை போன்ற விரிப்பு அதிலேயே ரெஸ்ட் எடுக்கிறார். அதனால மனசுல நினைச்சுக்கிட்டார், இறைவா இதுவும் ஒரு நன்மைக்கு தான், அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆனாலும் பயணத்தை விடல. பாருங்க இப்படி காலம் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்து எல்லாமே டைரியில நோட் பண்ணி எல்லாம் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமான இடமா அதை மாத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தார். தன்னோடு கூட வந்திருக்கிற இந்த மேகலோ அப்படிங்கறதான அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்கள எப்படியாவது அவங்க ஊர்ல கொண்டு சேர்க்கணும்னு பிரயாசப்பட்டு மறுபடி நீண்ட தூர பயணம், தன்னுடைய பலவீனங்கள் மத்தியில நீண்ட தூர பயணத்துல மேகலோ வந்து சேர்ந்தாங்க. அங்கே சில மாதங்கள் ஓய்வெடுத்தார். அந்த ஓய்வு மத்தியிலும் கூட அழகா ஜோ பண்ணிட்டே இருந்தார். பிள்ளைங்களா, நாம ஜபத்தை மட்டும் விட்டவே கூடாது. என்னால முடியலையே, நான் எங்க போவேன், என்ன செய்வேன், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு அவர் நினைக்கல. ஜோ பண்ணார், இந்த மக்களுக்கா ஜோ பண்ணார், மறுபடியும் என்னுடைய கண்டுபிடிப்புகளை நான் தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு நீங்க பலன் தாங்க. மறுபடியும் பிரயாசப்பட்டு பயணத்தை தொடர்ந்தார். பாருங்க, பல இடங்கள்ல பட்டினி, சரியான சாப்பாடு கிடைக்கல,
காட்டுக்குள்ள இருக்கிற கிழங்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு. இந்த நேரத்துல அப்படி எப்படியாவது நம்ம மக்களை நல்லா டெவலப் பண்ணணும், வெளி உலகத்துக்கு இந்த ஆப்பிரிக்காவுடைய நன்மைகளை கொண்டு வரணும்னு அவ்வளவு ஆசை. அவன் போற இடங்களை கூட சும்மா நிக்காம அங்குள்ள மக்களை கூப்பிட்டு அழகா அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்வார், நல்ல பாட்டு பாடுவார். ஒருவேளை அது முடியாட்டா அழகா நல்ல படக்காட்சி மூலமாக அவங்களுக்கு இயேசப்பாவுடைய அன்பை சொல்வார். இல்லைங்களா, இவர் செஞ்ச இந்த புரட்சிகரமான பணிகள் எல்லாம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அதனால அரசாங்கம் அவரை உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்துச்சு. இவருடைய செயல்கள், இவருடைய பயணங்கள், இவருடைய எல்லா காரியங்களையும் உன்னிப்பா கவனிச்சு எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அரசாங்கம், நாளைக்கு நம்ம பார்க்க போறோம்னே. சார், இப்ப நம்ம ஒரு சின்ன ஜோம் பண்ண போறோம். கதை கேட்டீங்க, இன்னைக்கு கூட டேவிட் கில்லிங்ஸ் அண்ணே அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான காரியத்தை தினமும் வச்சிருந்தாங்கன்னு ஜபம். அது எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க ஜபம் பண்ணாம இருக்கல, ஜபம் பண்ணாங்க. நம்மளும் ஜபம் பண்ணணும்னே. இப்ப நம்ம ஜெபிப்போமா? அன்பு நேரம் இந்த ஆண்டவரே, அன்பான டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவுடைய வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களுக்காக நன்றியப்பா. அவர் தன்னுடைய எல்லா விதமான பலவீனங்கள் மத்தியிலே, பிரயாணத்தின் மத்தியிலே ஜெபிக்க அவர் அறிந்திருந்தார், ஜெபத்தின் மூலமாய் வெற்றி பெற்றிருந்தார். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் ஜெபிக்கிறவர்களா எப்பொழுதும் காணப்பட இருந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களுடைய ரெண்டு கேள்வி நான் கேட்க போறேன். ஒன்று, தன்னுடைய குடும்பத்தவரோடு சென்ற பொழுது அவர் கண்டுபிடித்த நதி பேர் என்ன, ஆறு பேர் என்ன? குடும்பத்தை கூட்டிட்டு போறாங்களா, பல பயணங்கள் போறாங்களா தூரம், அப்போ கண்டுபிடித்த ஆறு. இன்னொன்று, தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அங்கே குர்மான் அப்படிங்கிற பகுதியில இருந்து இன்னொரு இடத்துல வந்து 200 பேர் கொண்ட பணியை அழகா அவங்களெல்லாம் கவனித்து பணி செஞ்சுட்டு இருந்தாங்களா, அந்த இடத்தின் பெயர் என்ன? குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து இடம் பெயர்ந்து அந்த இடம் பெயர் என்ன? பயணத்தில் கண்டுபிடித்த ஆற்றின் பெயர் என்ன? ரெண்டு கேள்வி. இன்று கிராஃப்ட் பார்க்க போறோம். நம்முடைய தலைப்பு ஜபம். பிரேயிங் ஹேண்ட்ஸ், எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த செயல்முறை கல்வி மூலமாக. ஓகேயா, இதை நாம் செய்யலாமா? இந்த கிராஃப்டுக்கு நமக்கு தேவையானது ஒரு பேப்பர் தான். இந்த பேப்பரை ஹாஃப் அரைவாசியாக இப்படி மடித்து விட்டு, ரொம்ப சிம்பிள், நம்முடைய விரல் பேப்பரை மடித்துட்டு இந்த பகுதியில் நம்முடைய பெருவிரல் வருகிற மாதிரி வைத்து நாம் இந்த அச்சை வரைய வேண்டும். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல விட்டுறோம். இப்படியாக நம்முடைய அச்சை வரைந்து விட்டு இந்த இடத்துல வெட்டிடணும். இந்த இடத்துல நகத்தை வரையணும். கொஞ்சம் இழுத்து விடணும். அப்படியே இழுத்து விட்டுட்டீங்கன்னா நகத்தை வரைந்து விட்டீங்கன்னா சரியா. இப்ப இதை நம்ம வெட்டணும். ரெண்டா இருக்குல்ல, இந்த சைட்லேருந்து வெட்டணும். நீங்க கையை வைக்கிறது இந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னா ரெண்டு துண்டாயிரம். ஆகவே இந்த இடத்துல தான் அவங்க பெருவிரல் வர மாதிரி நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க கட் பண்ணிடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்க கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் தான். பிரேயர், ஜபத்தை குறித்த இந்த அருமையான ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜபம், ஆண்டவரும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு தான் ஜபம். ஆகவே அதுக்காக இதை நீங்கள் அழகாக செஞ்சு கலர் அடித்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு, இதே இது அடுத்த பக்கம் நம்ம வரைந்து விட வேண்டும். இந்த இடத்துல நகம் வரும், இந்த இடத்துல ஒரு நகம், 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 விரல். இப்பொழுது இந்த விரல்களை நாம் வரைந்து விட வேண்டும்.
சார், இப்போ ரெண்டு சைடு நமக்கு வந்துட்டு இப்பொழுது பார்ப்பதற்கு பிரேயிங் ஹேண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எழுத போகிறோம். ஒரு பக்கம் ஜீசஸ் ஏசப்பாவோட ஜெபிப்பது, ஒரு சைடு ஜீசஸ், அடுத்தது உங்களுடைய பேர். என்னுடைய பேரை நான் எழுதியிருக்கேன். என்னுடைய பேர் சாலமோன்னா என்னுடைய பேர் சாலமோன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய பேரை எழுதிக்கொண்டிருக்கீங்க, சரியா? அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், யாருக்காக ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் எழுது. நான் எழுதி வச்சுட்டேங்களா? ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், டீச்சர், பாஸ்டர், இவங்களுக்காக ஜபிக்க வேண்டும். எதை மற்ற நம்முடைய ஸ்டடீஸ், நம்முடைய ஆரோக்கியம், ஹெல்த், நம்முடைய நாடு, கண்ட்ரி, தலைவர்கள், லீடர்ஸ், உலகம், வேர்ல்டு, நம்ம இருக்கிற இடம், வில்லேஜ், கிராமத்துக்காக ஜபிக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் ஜபிப்பதற்கு ஏற்ற விதமான இந்த கிராஃப்டை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செஞ்சிட்டீங்களா? இப்படி இருக்கும். உங்களுடைய பெயர் ஆண்டவர். இதை ரெண்டையும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு உள்ளே ஜப குறிப்பை எழுதி வைத்துக்கொண்டு ஜபியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஹாய், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இன்னைக்கு எத்தனை நாள் முடிஞ்சிருக்குது? தேர்ட் டே. அதாவது பிரேயர். நம்ம நல்லா பிரேயர் பண்ணணும். உங்க வீட்டுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க பிரேயர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம பிரேயர் ஃபுல்லா இந்த இடத்துக்கு வரோம். ஓகே, ஜெயிக்க பிறந்த பிள்ளைகளே, ஜெயம் தரும் இயேசுவை நம்பியவா. ஜெயிக்க பிறந்த பிள்ளைகளே, ஜெயம் தரும் இயேசுவை நம்பியவா. இயேசுவின் அன்பு உன்னில் இருந்தால் பரிசுத்த பிள்ளையை வாழ்ந்து வந்தால், ஜெபம் என்னும் ஆயுதம் தரித்திருந்தால் ஜெயித்திடுவாய், நீ உயர்ந்திடுவாய். கீழ்ப்படிதல் உன்னில் இருந்தால் ஜெயித்திடுவாய், நீ உயர்ந்திடுவாய். கீழ்ப்படிதல் என்று உன்னில் இருந்தால் ஜெயித்திடுவாய், நீ உயர்ந்திடுவாய். இயேசுவின் மாதிரியாய் திகழ்ந்தால் சிறப்பான எதிர்காலம் உனக்குண்டு. இயேசுவின் மாதிரியாய் திகழ்ந்தால் சிறப்பான எதிர்காலம் உனக்குண்டு. ஜெயிக்க பிறந்தவர்கள். பாலிய சங்கம், பாலிய சங்கம்.